ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனல் லேட்டஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேடிஎம் யூசர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆர்பிஐலிருந்து இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன உத்தரவு, யாராருக்கெல்லாம் பயனளிக்க போகுது, இந்த பேடிஎம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பண பரிவர்த்தனைக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துடுது. இருந்தாலுமே குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்மளோட மனதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே இருக்கட்டும், ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் வங்கி செயல்பாடுகளை பிப்ரவரி 29 நிறுத்த ஆர்பிஐ வந்து ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து விதிமுறைகள் ஈடுபட்டு வந்ததால் இந்த மாதிரி ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் யூபிஐ பணப்பரிவர்த்தனைக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்னென்னலாம் சொல்கிறாங்க, ஸோ எதற்காக வந்து இதை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம எப்படி இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், எங்கேயுமே வேறுபாடின்றி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பணப்பரிமாற்ற புழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை ஏராளமான செயல்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் பேடிஎம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நார்மல் பேங்கிங் கொண்டு வராமல் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொண்டு வந்து அதில் நார்மல் ட்ரான்சாக்ஷன் மட்டும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோன் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லா ட்ரான்சாக்ஷனும் எல்லாமே அதில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வருவதாக கூறி பேடிஎம் நிறுவனம் மீது அதிரடி கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் செயல்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 29 முதல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் செயல்பாடுகளை நிறுத்தப்படும் என ஆர்பிஐ அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 புதிய வாடிக்கையாளர்களை இணைத்துக்கொள்ள பேடிஎம் பேமெண்ட் பேங்க் நிறுவனத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் தணிக்கையாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தொடர் விதிமீறலில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பேடிஎம் மீது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பேடிஎம்மில் பணத்தை புதிதாக டெபாசிட் செய்யவும் பணப்பரிமாற்றம் செய்ய உதவும் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடுகளை நிறுத்தப்படுகிறது. ஃபாஸ்டாக் ப்ரீபெய்டு வசதிகளை வழங்கவும் பேடிஎம் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பேடிஎம் வேலட்ஸ்களில் ஏற்கனவே உள்ள தொகையை பயன்படுத்த தடை இல்லை எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பேடிஎம் யூபிஐ சேவைகளையும் பயன்படுத்தவும் தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூபிஐ மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வதற்கு தொடர்ந்து பேடிஎம் செயலியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு, ப்ரீபெய்ட் கருவிகள், ஃபாஸ்டாக்கள், தேசிய பொது மொபைலிட்டி கார்டுகள் போன்ற கணக்குகளிலிருந்து பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி அனுமதிக்கப்படும் என்று ரிசர்வ் பேங்க் தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 29 இந்த பேமெண்ட் பேங்க் வந்து செயல்படாது, அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு இந்த மாதிரி அதாவது ஃபாஸ்டேக் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். ஸோ இதிலிருந்து பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் அதாவது பேடிஎம்மில் வேலெட்டில் வச்சுருப்போம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடுகளை மட்டும்தான் நிறுத்துகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ பணம் பரிவர்த்தனைக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த விதிமுறைகளில் ஈடுபட்டதால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்து பேடிஎம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிங்க, இப்போவே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அதிகமாக அமௌண்ட் வச்சுருக்கேன், இதுதான் வந்து என்னோடய மெயின் யூசேஜுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக ஏதாவது நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா இப்போது இதால் ஒரு 3-4 டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.